அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேட்டிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த மெடிக்கல் அட்மிஷன் பற்றின வீடியோ மற்ற எஜுகேஷன் நிறைய போட்டுட்ருக்கிறோம். இப்போ லேட்டஸ்ட்டு அண்ட் பிரேக்கிங் ஆர் ஃப்ளாஷ் நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு MBBS BDS 2021 அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜெனரல் கோட்டா ப்ளஸ் 7.5% கோட்டா. இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ஜெனரல் கோட்டா, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு வர்றது. ஜெனரல் மீன்ஸ் எம்பிசி பிசி இவங்கெல்லாம் வந்து நார்மல் கவுன்சிலிங்கில் வரவங்க இருக்குது. அடுத்ததாக இது எவ்வளோ பேர் பாருங்களேன். இப்போ டாப் மார்க் யார், 710 மார்க்கில் 3-4 பேர் இருக்காங்க. அதுக்கடுத்து 705 3 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபுல் லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா தெரியும், மொத்தம் 832 பக்கங்கள் இருக்குது. ஸோ இது இண்டிவிஜுவலாக டீட்டெயிலாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அனலைஸ் பண்ணி கட் ஆஃப்லாம் எப்படி வரும், பாசிபிலிட்டி என்னன்றதை அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்ட் அது இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன். இந்த 7.5% அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட, அப்போ இந்த MBBS BDS இதுக்கே பார்த்திங்கன்னா ஜெனரல் கோட்டாவில் எவ்வளோ பேர் மொத்தமாக கிட்டத்தட்ட 24,949 பேருக்கு ரேங்க் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எலிஜிபிலிட்டி, இவங்களாம் எலிஜிபிலிட்டி, அதனால் ரேங்க் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 7.5 பார்த்திங்கன்னா மொத்தம் 1806 பேருக்கு ரேங்க் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்கும், எப்போ நடக்கும் என்னன்றதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 7.5% 28-29 கவுன்சிலிங்கு, 27ஆம் தேதி இந்த ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சர் ஸ்போர்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம், அடுத்து 30ஆம் தேதியிலேருந்து ஜெனரல் கவுன்சிலிங் ஆரம்பிக்குதுங்க. இதுதான் லேட்டஸ்ட்டு தகவல் சொல்லலான்ட்டுருங்க. தொடர்ந்து வீடியோலாம் பார்த்துட்டே இருங்க. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வரணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.